வணக்கம். வள்ளுவர்கிட்ட இளைய தலைமுறை போய் கேட்டுச்சு, கோபத்தை மனசுலேயே வச்சுக்கலாமா? வச்சுக்கணும்ல, அப்போதான நேரம் பார்த்து இடம் பார்த்து நம்மளால் பதிலுக்கு பதில் நம்மளை கோபப்படுத்தினவனை பழிவாங்க முடியும். அப்போதான நம்ம வந்து மனசில் இந்த வெகுளிய கோபத்தை சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தால் தானே அந்த வாய்ப்பு வருகிற பொழுது பழிக்கு பழி வாங்க முடியும் அப்படின்னு இளைய தலைமுறை கேட்டுச்சு. வள்ளுவர் அதுக்கு சொன்னார், வன்மம்னா என்னன்னார். இளைய தலைமுறைக்கு கேள்வி கேட்க தான் பிடிக்கும். அவங்கள யாராவது கேள்வி கேட்டால் பிடிக்காது, கேள்வி கேட்குறதும் பிடிக்காது, கேள்வி கேட்குறவங்களையும் பிடிக்காது. அது வள்ளுவருக்கு தெரியும். கேட்டுட்டு அவரே பதில் சொன்னார், வன்மம் அப்படின்னா என்னன்னா மனசில் ரொம்ப நாள் தேங்கி கிடக்கிற கோபம்தான் வன்மமாக மாறும். இந்த வன்மம் தான் இதய துடிப்பு அதிகமாகிறதுக்கு காரணம், இரத்த அழுத்தம் அதிகமாகிறதுக்கு காரணம் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். எப்படி தண்ணீரிலே பாசம் அடியிலே கிடக்கிறதோ பாசம்னா ஒழுகி விடும், அதே மாதிரி தான் மனசில் ரொம்ப நாளாக கிடக்கிற வெகுளி கோபம், கோபத்துக்கு இன்னொரு பேர் வெகுளி, அந்த கோபம் வன்மமாக மாறும். அது நல்லதில்லைன்னு வள்ளுவர் சொல்கிறார். ஏன் யாருக்கு நல்லதில்லை? குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. நல்ல குணம் படைத்த சான்றோர்கள் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது, அவங்களுக்குள்ளேயும் கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் ரொம்ப நேரத்துக்கு அவங்க மனசுக்குள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப நேரத்துக்கு கோபத்தை மனசில் வச்சுக்காதவங்க தான் குணமென்னும் குன்றேறி நின்றவர்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இல்லைங்களே, குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, அவங்களுடைய கோபத்தை கணமேயும் காத்தல் அரிது, கொஞ்ச நேரம் கூட பொறுத்துக்க நம்மளால் முடியாது. அதுவும் சரிதான், அவங்க கோபத்தை தாங்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, உயர்ந்தவங்க, அவ்வளவு எளிதாக கோபப்பட்டு விட மாட்டார்கள். அவங்களே கோபப்பட்டுட்டாங்கன்னா அந்த கோபத்தை தாங்க நம்மளால் முடியாது, அது நல்லது கிடையாது. அப்படின்னா கோபப்படுத்தக்கூடாது. உயர்ந்த மனிதர்களை நல்லவங்களை கோபப்படுத்திடக்கூடாது. அப்படி கோபப்படுத்தினா அந்த பாவம் நம்மையே அழிக்கும். இந்த பூமராங்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள்கிட்ட இருந்து போனால் திரும்ப உங்ககிட்டயே வரும். மகாவிஷ்ணுவனுடைய கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் அவர் விட்டாருன்னா அவர் கையிலிருந்து போயிட்டு திரும்ப அவர் கைக்கே வந்துடும். அந்த மாதிரி தான் குணமென்னும் குன்றேறி நின்றவர்கள் நல்ல மனிதர்கள், உயர்ந்தவர்கள், அவர்களுடைய வெகுளி, அவர்களை நீங்கள் கோபப்படுத்தினால் அந்த கோபம் கணமேயும் காத்தல் அரிது. அதை நம்மளால் அந்த கோபத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியாது. அந்த கோபத்திலிருந்து நம்மை காத்தல், நம்மை காத்துக்கொள்ளுதல் முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அவங்கள கோபப்படுத்தாமல் இருக்கணும். நம்ம நடந்துக்கிற முறை அவங்கள கோபப்படுத்தாமல் இருக்கணும். ரெண்டு வகையாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, ரொம்ப பெரிய மனுஷங்க எல்லாமே கோபத்தை மனசில் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி வச்சுருந்தா அவங்க பெரிய மனுஷங்க கிடையாது. மறந்துடணும். சரி சரி பரவாயில்ல போ, சரி சரி பரவாயில்ல. இந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் இன்றைய வாழ்க்கையினுடைய முக்கியமான மூன்று வார்த்தைகள். ஏன் நீங்கள் சுற்றியும் முத்தியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோபமாக தான் இருக்குது, கோபப்படுத்துகிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதுக்காக கோபப்பட்டோம்னா நம்ம இதயம் வந்து அப்படியே துடித்து உடஞ்சிரும், ரத்த அழுத்தம் எகிரி குதிச்சிரும். அப்படி தான் நடக்குது. சுற்றுமுற்றும் பார்த்தால் எல்லா இடத்திலும் அழுக்குகள் என்று இருக்கிறது.
எனவே குணமென்னும் குன்றேறி நின்றவர்கள் நல்ல குணமுடைய உயர்ந்த மனிதர்கள் கோபப்படுகிற மாதிரி தான் நடக்குது. அமதனே நேர்மை நாணயம் சத்தியம் உண்மை இதுவெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்தா நல்ல மனுஷங்களுக்கு கோபம் வருமா வராதா? வரும். அப்படி கோபப்படுத்துகிறவங்க அந்த கோபத்தை அந்த கோபத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளுதல் காத்தல் அரிது, நீங்களும் மாட்டிக்குவீங்க. அந்த கோபம் உங்களை சுட்டு எரிச்சிரும். அது என்ன சார், பெரிய நெருப்பா? ஆமாம். கண்ணகி தன்னுடைய இடது மார்பை எரிந்தாள், மதுரை எரிந்ததுன்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதுகிறார். ஏன் இடது மார்பு? அங்கே தான் இதயம் இருக்குது, அங்கே தான் அந்த இதயத்தில் தான் நெருப்பு, கோபம், கோபங்கிற நெருப்பு. அப்போ கண்ணகி குணமென்னும் குன்றேறி நின்றவர், அவருடைய கோபம் வெகுளி. அந்த கோபத்திலிருந்து மதுரையை காக்க முடிஞ்சுதா? முடியலையே. குழந்தைகளை சான்றோர்களை பசுக்களை இப்படி சில புண்ணிய ஆத்மாக்களை தவிர எல்லோரையும் எரி அப்படின்னு கண்ணகி சொன்னாங்க. எரிஞ்சது மதுரை. அந்த கோபத்திலிருந்து மதுரையை காத்தல் யாராலும் முடியவில்லை. அப்படி அவங்களும் கொஞ்ச நேரம் கண்ணகி தாமதிச்சிருந்தா அல்லது கொஞ்ச நேரம் தள்ளி யோசிச்சிருந்தா கண்ணகிக்கு அந்த கோபம் கூட போயிருக்கும். சரி சரி பரவாயில்ல, என்ன கோபங்கிறதே என்ன, அந்த நேரத்திலே ஏற்படுகிற உணர்ச்சியினுடைய உச்சம், அது கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கிடும். குணமென்னும் குன்று ஏறி நின்ற வெகுளி, வெகுளினா கோபம், கணமேயும் கொஞ்ச நேரத்துக்கு கூட காத்தல் அரிது, காப்பாற்றுதல் அல்லது அதிலிருந்து காத்து கொள்ளுதல் அல்லது அந்த கோபத்தை மனசிலேயே காத்து கொண்டு வைத்து கொண்டு இருத்தல் அரிது, கஷ்டம். இப்படி பல வகைகளிலும் புரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு குறளை பல வகைகளில் காலத்திற்கேற்ற மாதிரி மாற்றி பொருள் கொள்கிறது தான் திருக்குறளினுடைய சிறப்பு. இந்த மாதிரி திருக்குறளுடைய சிறப்பு, வள்ளுவத்தினுடைய சிறப்பு, காலத்திற்கேற்றாற் போல பொருள் கொள்ளுகிற ஆற்றலை அது பெற்றிருக்கிறது என்பதுதான். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.